நாக்கில் அடிக்கடி புண் ஏற்பட்டால் வைட்டமின் பி குறைபாடும் ஒரு காரணமாக இருக்கலாம். வைட்டமின் பி குறைபாடு ஏற்படும் பொழுது வாயில் அல்சர், நாக்கில் புண் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். நம்ம உடல் ஆரோக்கியமா இருப்பதற்கு பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் தேவையா இருக்கிறது. அதுல முக்கியமான ஒன்றுதான் வைட்டமின் பி. சாதாரண ஒரு நபருக்கு வைட்டமின் பி குறைபாடு இருந்தால் பல்வேறு அறிகுறிகள் ஏற்படும். நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்வதற்கும் இரத்த சிவப்பணுக்கள் உருவாக்குவதற்கும் டிஎன்ஏ தொகுப்பிற்கும் என நம்முடைய உடலின் பல்வேறு முக்கியமான செயல்பாடுகளுக்கு காரணமாக இருக்கிறது வைட்டமின் பி. ஒருவருக்கு வைட்டமின் பி குறைபாடு இருந்தால் இரத்த சோகை, தோல்வெடிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். எட்டு வகையான பி வைட்டமினில் எந்த ஒன்றில் குறைபாடு இருந்தாலும் பல வகையான அறிகுறிகளை ஏற்படுத்தும். நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் வைட்டமின் பி முக்கிய பங்கு வகிக்குது. தியாமின், ரிஃபோஃப்ளேவின், பேண்டோதெனிக் அமிலம், பைரிடாக்சின், பயோட்டின், போலேட் போன்ற அனைத்தும் வைட்டமின் பி. இது தண்ணீரில் கரையக்கூடியதாக இருப்பதால் வைட்டமின் பி அதிகம் உள்ள உணவுகளை கட்டாயம் நம்முடைய உணவு பட்டியலில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம உடல் ஆற்றலை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய வைட்டமின் பி குறைந்தால் சோர்வாவும் பலவீனமாகவும் உணர்வீங்க. மேலும் உடல்ல போதுமான அளவு வைட்டமின் பி இல்லாமல் இருந்தால் இரத்த சோகை ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக செல்களுக்கு செல்ல வேண்டிய ஆக்சிஜன் அளவு குறையுது. இது சோர்வையும் களைப்பையும் உண்டாக்குது. பொதுவாக வைட்டமின் பி குறைபாடு இருந்தால் சரும பிரச்சனை ஏற்படும். தோள்கள வெடிப்பு, சிராய்ப்பு, அரிப்பு, வீக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். நரம்பியல் மண்டலம் ஒழுங்காக செயல்படுவதற்கு வைட்டமின் பி முக்கிய பங்காற்றுது. இதுல குறைபாடு ஏற்பட்டா உணர்வில்லாம போவது, கைகால் மற்றும் உடலோட பல பகுதிகளில் வலி ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். நரம்பியல் கடத்திகள் மற்றும் மூளை செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய வைட்டமின் பி குறைந்திருந்தால் நம்ம மன ஆரோக்கியம் பாதிக்கப்படும். வைட்டமின் பி குறைபாடு உடையவர்களுக்கு மன அழுத்தம், எரிச்சல், குழப்பம் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். உடல்ல வைட்டமின் பி, குறிப்பா B6, B9, B12 போதுமான அளவு இருந்தால்தான் அறிவாற்றல் செயல்பாடு நன்றாக இருக்கும். ஞாபக மறதி பிரச்சனை இருக்காது. இதுல ஏதாவது குறைபாடு இருந்தா டிமென்ஷியா, ஞாபக மறதி, அறிவாற்றல் குறைபாடு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஒருவருக்கு வைட்டமின் பி எந்த நிலையில் இருக்கிறது என்பதை அவருடைய வாய் சுகாதாரம் காண்பித்துக் கொடுத்துவிடும். வைட்டமின் பி குறைபாடு இருந்தா வாய் மற்றும் நாக்குல புண் வரும். நம்முடைய சுவை அரும்புகள் முறையா செயல்படுவதற்கும் வைட்டமின் பி முக்கிய பங்காற்றுது. வைட்டமின் பி குறைபாட்டிற்கான முக்கியமான காரணம் மோசமான உணவு பழக்கம். அதுவும் குறிப்பா வைட்டமின் B12 அதிகம் உள்ள அசைவ உணவுகளை தவிர்த்தால் வைட்டமின் பி குறைபாடு ஏற்படும். வைட்டமின் பி உங்க உடல் அதிகரிக்க இறைச்சி உணவுகள், சிக்கன், மீன், முட்டை இவைகளை அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும்.